பார்க்கலாம். இந்த சூப்பரான டிஷ்க்கு இதான் இன்கிரீடியன்ட்ஸ். ஒரு முட்டை, கொஞ்சம் கார்லிக், சோயா சாஸ், சில்லி ஹாட் சாஸ், ஆனியன், ஸ்காலியன்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன், கொஞ்சம் நாங்கள் சிக்கன் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நாங்கள் பாஸ்மதி ரைஸ், இந்த ரைஸ் 75% தான் கூக்குவாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா நிறைய வீட்டு சொல்லியிருப்பாங்க 75% மட்டும்தான் கூக்காக இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய நேரம் குக் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எல்லாம் ரொம்ப பிரேக் ஆகிடும். நான் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனால் நம்ம சாப்பிட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லா கார்லிக் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேரியனா நீங்கள் வெஜ்ஜு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட் மாதிரி தான் பண்ணணும். ஆனால் வந்து நம்ம அங்கே வந்து வெஜிடபிளாக நம்ம சிக்கனை ரிப்ளேஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்பவுமே நம்ம வந்து ஹை ஹீட்டில் தான் வைக்கணும். ஏன்னா அப்புறம் அந்த நம்ம அந்த ரைஸுக்கு ஒன்று கிறிஸ்டினஸ் கொடுக்கும். சாப்பிடும் போது ரொம்ப கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணலாம். ரெடி ரைஸில் சால்ட் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ முட்டை ஒன்று உடச்சி ஊற்றுக்கலாம். சார் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இது வந்து இந்த ஒயிட் பாட் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணே கூடாது, 2 பாட்டுமே யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 2 பாட்டுமே இருக்குது. சில பேர் 1 பாட்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டு 1 பாட்டு யூஸ் பண்ணுறோம், பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாஸ் யூஸ் ஊற்றலாம். அப்போ வந்து ஹாட் சாஸ் ஊற்றுறேன். இப்போ நாம் வந்து இந்த டிஷ்ஷோட மெயின் சாஸ் வந்து சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து சிக்கன் போடணும். அது கொஞ்சம் வதக்கணும்னா போடணும். ஓகேங்க, இப்போ எல்லாமே ஃப்ரை அடிச்சு இப்போ நம்ம அடுத்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. 1 கப்புக்கு ரைஸுக்கு நாங்கள் 1/2 கப்பு நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், எங்களோட ரைஸ் ஒன்று கூட பிரேக் ஆகலை. ஏன்னா நாங்கள் வந்து 75% மட்டும் குக் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சாயம் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னா, நாங்கள் புதுசாக இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களோட ஐடியா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மேக் ஷுர் நீங்கள் வந்து அங்கேயும் ஃபேஸ்புக் ஃபாலோ பட்டன் போட்டு விட்டுருங்க. ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.